இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையே நடைபெற்ற மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டி டை ஆனது பரபரப்பாக நடைபெற்ற இந்த போட்டி குறித்து இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா பேட்டி அளித்திருக்கிறார் இந்த போட்டி டை ஆனது குறித்து பேசிய இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா இந்த ஸ்கோர் எடுக்கக்கூடியதுதான் இங்கு நீங்கள் பேட்டிங் நன்றாக செய்ய வேண்டும் அதே சமயத்தில் நாங்கள் நன்றாகவே பேட்டிங் செய்தோம் ஆனால் எங்களுக்கு சீரான மமண்டம் இல்லை போட்டியில் எங்கள் கை மேலே இருந்தது ஆனால் இரண்டு விக்கெட்டுகள் இழந்ததும் நாங்கள் நெருக்கடியில் சிக்கினோம் அந்த நேரத்தில் கேஎல் ராகுல் மற்றும் அக்சர் மீட்டு வந்தார்கள் ஆனால் போட்டியின் முடிவு கொஞ்சம் ஏமாற்றம் அளிக்கிறது பதினான்கு பந்துக்கு ஒரு ரன் எடுக்க முடியாதது நிச்சயம் ஏமாற்றம்தான் இங்கு உங்கள் இஷ்டம் போல் வந்து பேட்டிங் செய்யவே முடியாது சுழல் பந்து வீச்சு ஆரம்பித்ததும் பேட்டிங் மாறும் என்று எங்களுக்கு தெரியும் பந்து தேய்ந்த பிறகு இங்கு விளையாடுவது கடினம் இறுதியில் இலங்கை அணி சிறப்பாக விளையாடியது அவர்களுக்கு நியாயமான ஒரு முடிவு கிடைத்திருக்கிறது என்று கூறியிருக்கிறார்